வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏஜே பேசுகிறேன். எங்களோட சேனல் கம்பேர் ஒப்பிட்டுக்கு வரவேற்கிறேன். நம்ம சேனலில் வந்து அடுத்ததாக ஒரு சீரீஸ் பார்க்க போகிறோம். அந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா, ஹவு டு பிகம் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். அதாவது நம்ம வந்து இப்போ இருக்கிறத விட ஒரு நல்ல சிறந்த மனிதராக மாறுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து மொத்தம் 9 தகுதிகள் வேணும். ஸோ அந்த தகுதிகளை பற்றி ஒன்றுனா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங், அந்த பாசிட்டிவ் திங்கிங்கை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக இந்த வீடியோ பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. பாசிட்டிவ் திங்கிங் ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. அந்த அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணும்போது உங்க லைஃப்ல ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மியாகுது. பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு டெஸ்ட் இருக்கு. அதாவது ஒரு கிளாஸ்ல பாதி தண்ணியை ஊத்தி வச்சுட்டு இந்த கிளாஸை பத்தி உங்ககிட்ட கேட்கும் போது அந்த கிளாஸுக்கு நீங்க நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருப்பீங்க. இது வந்து பாதி காலியா இருக்கு இல்லைனா வந்து பாதி ஃபுல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிருப்போம். அதாவது வந்து ஹாஃப் எம்டி இல்லைனா ஹாஃப் ஃபுல்னு சொல்லிருப்போம். இதை வச்சே வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து உங்களோட தாட்ஸ் வந்து ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கா பெசிமிஸ்டிக்கா இருக்கா, ஆப்டிமிசம் அதாவது வந்து நம்பிக்கை உள்ளதா இருக்கா அவநம்பிக்கை இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதன் மூலியமா நீங்க நம்பிக்கையா பதில் சொல்லிருந்தீங்கன்னா நீங்க வந்து பாசிட்டிவ் திங்கரா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க அவநம்பிக்கையா பதில் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க நெகட்டிவ் திங்கரா இருக்குன்னு அர்த்தம். நம்ம லைஃப்ல பாசிட்டிவ் திங்கிங் கொண்டு வரதுக்காக என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கண்டினியூஸா அந்த வீடியோல பாத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு பாசிட்டிவ் திங்கரா மாறணும்னா உங்களுடைய லைஃப்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து நீங்க நெகட்டிவ் தாட்ஸ் உங்க மனசுல வருதுன்னு சொல்லி உட்காந்து ஆராய்ஞ்சு பாருங்க. உங்களோட வேலையா இருக்கலாம், இல்லைனா நீங்க வந்து டெய்லியும் உங்களோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், அதை பத்தி நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணலாம். இல்ல உங்களோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம். ஸோ நீங்க எதுல வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப நெகட்டிவா திங்க் பண்றீங்கன்னு சொல்லி உட்காந்து யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஏரியாவா உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை மாத்துறதுக்கு நம்ம பாசிட்டிவா மாத்துறதுக்கு நம்ம வந்து முயற்சி எடுக்கணும். நீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு பீரியாடிக்கா வந்து நீங்க உட்காந்து உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி உட்காந்து ஆராய்ஞ்சு பாருங்க. உங்களோட தாட்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கா பாசிட்டிவா இருக்கான்னு திங்க் பண்ணி பாருங்க. சப்போஸ் ரொம்ப நெகட்டிவா உங்க தாட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு வந்து பாசிட்டிவ் திங்கிங் கொண்டு வரக்கு நீங்க ட்ரை பண்ணணும். நீங்க உங்க வாழ்க்கையில டெய்லியும் வந்து நகைச்சுவைக்கு இடம் கொடுக்கணும். ஒரு ஜோக் உங்க லைஃப்ல அப்பப்போ கொண்டு வரணும். கஷ்டமான டைம்ல கூட ஒரு சின்ன சிரிப்பு உங்க லைஃப்ல கொண்டு வாங்க. அது வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் கம்மி பண்றதுக்கு உதவும். அதே மாதிரி உங்களோட தாட்ஸை வந்து நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் கொண்டு வரக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்தது வந்து அட்லீஸ்ட் தினமும் 30 நிமிஷம் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களால வந்து கண்டினியூஸா நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியலனா கூட 10-10 நிமிஷமா நீங்க பிரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுங்க. இது வந்து உங்களுடைய மூட் வந்து பாசிட்டிவா ஆகிற சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி உங்க ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மி பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி உங்க டயட் வந்து ஹெல்த்தி டயட் எடுத்துங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, நல்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துங்க. இது வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் மேனேஜ் பண்றதுக்கும் உங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் கொண்டு வரக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து எப்பவுமே உங்களை சுத்தி நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ள பீப்புளா வச்சுக்கோங்க. எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள பீப்புள் உங்களை சுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை வந்து நெகட்டிவ் தாட்ஸ் மூலமா ரொம்ப உங்களை அமுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்க வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்டா ஆகி நீங்க வாழ்க்கையில உங்களால பாசிட்டிவ் தாட்ஸ் கொண்டு வரவே முடியாது. எப்பவுமே வந்து பாசிட்டிவ் பீப்புள்ஸ் கிட்ட இருந்து நல்ல ஃபீட்பேக்ஸ் எடுத்துக்கங்க, அட்வைஸும் வாங்கிக்கங்க. ஒரு சின்ன சிம்பிள் ரூல் மூலமா நீங்க உங்க லைஃப் பாசிட்டிவ் திங்கிங் கொண்டு வாங்க. எப்படின்னா உங்களை வந்து எப்பவுமே ஹார்ஷான வார்த்தையில திட்டாதீங்க. அதாவது உங்க மனசுக்குள்ளேயே உங்களை பத்தி தாழ்வா நினைச்சுக்காதீங்க. எந்த ஒரு வார்த்தையும் நெகட்டிவா நீங்க உங்களை பத்தி நீங்க பேசாதீங்க. உங்களோட சூழ்நிலைகள் நெகட்டிவா வந்தா கூட அதை எப்படி பாசிட்டிவா மாத்தலாம்னு சொல்லி அதை வந்து பொறுமையா உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பாருங்க. உங்க லைஃப்ல எது பெஸ்டா நடந்ததோ அதை உங்க லைஃப் கண் முன்னாடி கொண்டு வாங்க. அதே மாதிரி நீங்க எதுல நல்லா பெஸ்டா இருக்கீங்களோ அதை பத்தி தாட் உங்க மனசுல கொண்டு வாங்க. ஸோ நீங்க லைஃப்ல எதுக்காக வாழ்றீங்க, எதுக்கு நீங்க ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் உங்க மைண்ட்ல கொண்டு வாங்க. சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் பாசிட்டிவ் திங்கிங்னா என்னன்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாஸ்க் இருக்கு, அந்த டாஸ்க்கை வந்து இதுக்கு முன்னாடி நான் செஞ்சதே இல்லைங்க, என்னால பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்லாதீங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க, அதுக்கு மாற்றாக இது வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, புதுசா நான் ஒண்ணு கத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி நீங்க நினைங்க. அதே மாதிரி இது இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட், என்னால பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. அதுக்கு பாசிட்டிவ் திங்கிங் பாத்தீங்கன்னா என்னால இதை வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் திங்க் பண்ணி என்னால அதை வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நீங்க மனசுல கொண்டு வராம பாசிட்டிவ் தாட்ஸ் உங்க மனசுல கொண்டு வந்து உங்க லைஃப்ல உங்களோட வெர்ஷன், அதாவது நீங்க இப்ப இருக்கிறத விட ஒரு நல்ல புதிய வெர்ஷனா நீங்க மாறுறதுக்கு இந்த பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு 8 ஸ்டெப்ஸ் இருக்கு, அந்த ஸ்டெப்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.